Students, இப்போ பார்க்க போறது example 3.4 பாருங்க இங்க p of x அப்படிங்கிறது ஒரு பாலினோமியல் இன்னொன்னு q of x அப்படிங்கிறது ஒரு பாலினோமியல் ரெண்டுத்தையும் சம் பண்ணா என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி சம் பண்ணிடலாம் given first நாம என்ன பண்ணிக்கணும் இதுல ஆர்டர் படி எழுதிக்கணும் பாருங்க 2 cube 4x square minus 3x plus 5 3 2 1 0 அதே மாதிரி இங்கேயும் 3, 2, 1, 0 னு சொல்லி எழுதிக்கணும் பட் இங்க வந்து பாருங்க இங்க நாம எழுதிக்கலாம் இத ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டுக்கு எழுதிக்கணும் என்ன எழுதிக்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இங்க தப்பா எழுதி இருக்காங்க பாருங்க இது 4 அடுத்து ஃபேமிலிக்கு நேரா 2x அடுத்து என்ன x ஸ்கொயர் ரைட் எதுமே இல்லனா அங்க 1 இருக்குறது அர்த்தம் சரி ரைட் இப்போ ஆட் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆட் பண்ண என்னது 9 இங்க பாருங்க சிம்பல் டிஃபரண்டா இருந்தா மைனஸ் பண்ணி பிக்கர் நம்பர் சைன் போடணும் ரைட் அதே மாதிரி இங்க 5 இப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணா இங்க எதுவுமே இல்லைன்னா ஜீரோ போட்டுக்குங்க ஆட் பண்ணா 2x³ இவ்வளவுதாங்க ஸோ இதுதான் என்னது சம் சம் பண்ணா இதுவும் ஒன்று என்னதா ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இது ஒரு பாலினாமியல் இது ஒரு பாலினாமியல் சம் பண்ணி உருவாகக்கூடிய ஒரு நம்பரும் என்னதா அதுவும் ஒரு பாலினாமியல் தான் சரியா அவ்வளவுதான் தேங்க்யூ ஸோ இதுல உங்களுக்கு சம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சம் பண்ணா கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னது ஒரு பாலினாமியல் தான் Right. Thank you. Next one, I'll meet you. Bye-bye.